என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வியூவர்ஸில் நிறைய நபர்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பழங்கால நாணயங்களை விற்பனை செய்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து கேட்டிருக்காங்க. அதற்கான ஒரு பெரிய வாய்ப்புன்னே இதை வந்து சொல்லலாங்க. என்னடா நாணய கண்காட்சின்னு சொல்லிட்டு விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்புன்னு நான் சொல்லேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, நாணய கண்காட்சிகளில் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் புக் பண்ணி பெரிய லெவலில் விற்பனை செய்யலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டால் புக்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் இதை வந்து தவற விடாதீங்க. அதே போல் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழங்கால நாணயங்கள், அந்தல்தலைகள், பணத்தாள்கள், அதே போல் அந்த டோக்கன்ஸு, பழங்கால பொருட்கள்னு நிறைய பொருட்களை வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதற்கும் ஒரு சரியான வாய்ப்புனே இந்த நாணய கண்காட்சிகளை சொல்லலாங்க. அதனால் இந்த நாணய கண்காட்சிகளை தவற விடாதீங்க. 2021 தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணய கண்காட்சிகள்னே சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாணய கண்காட்சிகளில் கோயம்புத்தூரில் பெரிய லெவலில் வந்து கண்காட்சிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. அதில் ஒரு கண்காட்சியை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நடைபெறும் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமத் 662 மேட்டுப்பாளையம் சாலை, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர். பின்கோடு 641002 தமிழ்நாடு. நடைபெறும் நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமைங்க, அதாவது ஜனவரி 24, 2021. இதற்கான நுழைவு கட்டணம் வந்து இலவசம் தாங்க. அதே போல் ஸ்டால் புக்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புகளை தவற விடாமல் நீங்களும் ஸ்டால் புக் பண்ணி உங்களோட பழைய நாணயங்களை எளிமையான முறையில் அதிக மக்களுக்கு காட்டலாங்க. அதே போல் உங்கள்கிட்ட விசிட்டிங் கார்டு இருந்ததுன்னா அந்த விசிட்டிங் கார்டை நீங்கள் கொடுக்கறது மூலம் உங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் மட்டும் முடியாமல் அடுத்தடுத்து தொடரணும்னே சொல்லலாங்க. ஏன்னா வாங்கிட்டு போகிற விசிட்டிங் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அதுக்கப்புறம் கூட உங்கள்கிட்ட கால் பண்ணி நாணயங்கள் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போன்ற வாய்ப்புகளை தவற விடாமல் நீங்கள் ஒரு பிராண்டாகவே மாறலாங்க. அதே போல் இது போன்ற பாரம்பரியமிக்க இந்த நாணய கண்காட்சிகளை குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புனே சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த நாணய கண்காட்சிகளை பாருங்கள். ஏன்னா நம்ம முன்னோர்கள் உபயோகித்த எல்லா வகையான பொருட்களும் இங்கே அதிக லெவலில் வந்து இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவற விட்டுறாங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்கே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதே போல் இதற்கான ஆர்கனைசரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிக்கலாங்க. வரலாற்று செய்திகள் தொடரும். நன்றி.